நண்பர்களுக்கு வணக்கம். தமிழரின் புகழை நிலைநாட்டும் கம்போடிய நாட்டில் உள்ள அங்கோவாட் கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உலகில் உள்ள வழிபாட்டு தலங்களிலேயே மிகப்பெரிய தமிழ் மன்னன் இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட அங்கோவாட் கோவில் கம்போடியா நாட்டில் உள்ளது. இதனுடைய வரலாறை பற்றி பார்ப்போம். கிபி 1113 கம்போடியாவை ஆண்ட மன்னன் சூரியவர்மன் இந்த பிரம்மாண்ட கோவிலை கட்டினான். தான் தீவிர விஷ்ணு பக்தன் என்பதால் விஷ்ணுவுக்காக அந்த அற்புத கோவிலை உருவாக்கினான் சூரியவர்மன். 12ஆம் நூற்றாண்டில் சூரியவர்மனால் துவங்கப்பட்ட இதன் கட்டிட பணிகளானது 27 வருடங்களில் நிறைவு பெற்றது. கட்டி முடித்த சிறிது காலத்திலேயே 2ஆம் சூரியவர்மன் இறந்தார். பின்பு 6ஆம் ஜெயவர்மன் ஆட்சிக்கு வந்த பிறகு விஷ்ணு கோவிலாக இருந்த இக்கோவில் 14ஆம் நூற்றாண்டில் புத்த கோவிலாக மாறி இன்று வரையிலும் பௌத்த கோவிலாகவே இருந்து வருகிறது. இக்கோவிலில் கட்டமைப்பை பற்றி பார்ப்போம். அங்கோர்வாட் விஷ்ணு ஆலயம் தாமரைப்பூ வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு மத்தியில் பெரிய கோபுரமும் அதை சுற்றி பல சிறிய கோபுரங்களும் அமைந்துள்ளன. ஆலயத்திற்கு செல்ல பெரிய கற்பாலம் அமைந்துள்ளது. இந்த பாலத்தின் கீழே பெரிய அகழி ஒன்று உள்ளது. கற்பாலத்தின் இரு புறங்களிலும் 50க்கும் மேற்பட்ட காவல் தெய்வங்கள் நின்ற நிலையில் காணப்படுகின்றன. இந்த கோவிலானது சுமார் 200 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் ஒரு பக்க சுற்றுச்சுவரை சுமார் 3.6 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. விஷ்ணுவுக்காக கட்டப்பட்ட இந்த கோவில் கடவுள்களின் இருப்பிடமாக கருதப்படும் மேருமலையினை குறிப்பதாக உள்ளது. மத்திய கோபுரங்கள் மேருமலையின் 5 சிகரங்களை குறிக்கின்றது. 3 சதுர கூடங்கள் மத்திய கோபுரத்துடன் இணைந்துள்ளது. இக்கூடங்களும் கோபுரமும் அரசன், பிரம்மா, சந்திரன் மற்றும் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முதல் மண்டபத்தின் வெளிப்புறம் சதுர தூண்களையும் உட்புறம் மூடிய சுவரையும் கொண்டுள்ளது. தூண்களும் இடைப்பட்ட விதானம் தாமரை வடிவ அலங்காரங்களை கொண்டுள்ளது. 2வது மண்டபத்தின் உட்சுவர்களில் வரிசையாக அமைந்த புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. மேற்கு பக்க சுவரில் மகாபாரத காப்பிய காட்சிகள் காணப்படுகின்றன. 3வது மண்டபம் உயர்ந்த மேல்தளத்தில் மீது ஒன்றோடு ஒன்று மண்டபங்களால் இணைக்கப்பட்ட 5 கோவில்களை சூழ அமைந்துள்ளது. மண்டபங்களின் கூரைகள் பாம்புகளின் உடல்களையும் சிங்கம் அல்லது கருடனின் தலையையும் கொண்ட உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஆராய்ச்சியில் கிடைத்த சிறு அரிய தகவல்களை பற்றி பார்ப்போம். 1860 ஹென்றி முகோட் என்ற ஆராய்ச்சியாளர் பட்டுப்பூச்சிகள் பற்றி ஆய்வு மேற்கொள்வதற்காக கம்போடியா சென்றார். அங்குள்ள காடுகளை அவர் வலம் வந்தபோது பாழடைந்து கிடந்த இந்த கோவிலை கண்டார். அவரை தொடர்ந்து பல தொல்பொருள் ஆய்வாளர்கள் அந்த பகுதிக்கு வந்து ஆய்வுகள் மேற்கொண்டனர். கிபி 13ஆம் நூற்றாண்டில் அங்கோவாட் நாட்டின் அரண்மனைக்கு சென்ற ஒரு வரலாற்று சீன பயணி அந்த அரண்மனையில் வேலக்கார பெண்கள் மட்டும் 2000க்கு மேல் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றை வைத்து பார்க்கும் போது அந்த காலத்தில் உலகின் மிகப்பெரிய நகரங்களுள் ஒன்றாக அங்கோர்வாட் இருந்தது தெரிய வருகிறது. 15ஆம் நூற்றாண்டில்தான் அந்த பகுதி அழிந்துவிட்டது. பெரிய படையெடுப்பு, வெள்ளப்பெருக்கு அதற்கு காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள். இதனுடைய சிறப்பு இந்த 2015 வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு கேமராவில் கூட இன்று வரை இது முழு கட்டிடத்தையும் படம் பிடிக்க முடியவில்லை. வானத்தில் 1000 அடிக்கு மேல் விமானத்தில் இருந்து எடுத்தால் மட்டுமே இது முழு கட்டிடமும் பதிவாகின்றது. இந்த ஆலயத்தை சிறப்பிக்கும் வகையில் கம்போடிய நாட்டு அரசு தேசிய கொடியில் தேசிய சின்னமாக அங்கோர்வாட் கோவிலின் படத்தை பொறித்துள்ளது. இது போன்று மேலும் பல வித்தியாசமான வீடியோக்களை தொடர எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.